நன்றி திரு முத்துக்குமரன். நீ அடுத்ததா ஆரோக்கியம் என்று பேசுவதற்காக சில நிமிடங்களில் கவிஞர் முத்துநிலவன் தன்னுடைய உரையை முடிச்சிருவார் அப்படின்னு நான் நம்புறேன். உண்மை வந்து காலில் செருப்பை மாட்டிக்கிட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி பொய் ஊரை சுத்திட்டு வந்துருமா? உண்மைதானங்களா? தவறான செய்திகள், அது தவறானது என்று தெரிந்தே பார்க்கிற தற்குறிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கான விழிப்புணர்வு தான் ஒன்றும் இல்லை. நீங்கள் பெரிய அறிஞர்கள் அறிஞர்கள் சொல்றீங்க, ஒரு டான்ஸை கொண்டாந்து ஒரு கிளப் டான்ஸோ அல்லது ஒரு ஏதோ ஒரு ஆபாச நடனம் ஆடுற ஒரு பொண்ணை கொண்டாந்து விடுங்க, இதை விட கூட்டம் வருமா வராத? வரும் என்பதனால் நாமெல்லாம் தற்குறி ஆயிட்டோமா, இவங்கெல்லாம் முட்டாள் ஆயிட்டாங்களா? இல்லை, எப்பொழுதுமே நல்ல செய்திகள் சிறுபான்மைதான், அதை பெரும்பான்மையாக ஆக்குவதற்கான முயற்சியில் தான் இந்த புத்தக விழா, அதை பெரும்பான்மையாக மாற்றுவதற்குத்தான் இந்த நியூஸ் 18ல ஒரு விவாதம், நல்ல செய்திகளை பகிர்வதற்குத்தான் சமூக வலைதளம். நீங்க எல்லாத்திலுமே உடனடியா அப்படியே வந்துருச்சுன்னா சுதந்திர போராட்டம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? அப்படிதான் நடக்கும். ஆனா நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று நம்புங்கள். முதல்ல அந்த நம்பிக்கை இருக்கணும். தொலைக்காட்சி வந்தபோது சினிமா அழிஞ்சிருந்தாங்க, சினிமா வந்தபோது நாடே அழிஞ்சிருந்தாங்க, இணையதளம் வந்தபோது எல்லாம் கெட்டு போ குடிச்சவர ஆக போறாங்க. ஆனால் ஆதவன் தீட்சன்யாவும் நம்முடைய தோழரும் சொன்னது போல ஒவ்வொருவருக்கென்று ஒரு தனி உலகம் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக அதுவே தவறு என்று சொல்வது அல்ல. இந்த ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லைங்க, ஃப்ளெக்ஸ், இந்த ஃப்ளெக்ஸ் இருக்கு பாருங்க, 100 பேர் படத்தை போட்டு ஒரு வாழ்த்து வைக்கிறான். ஓவியத்தை மட்டுமே நம்பி இருந்த காலத்தில் ஒரு படம் வரைவதற்கு எத்தனை ரூபாய் ஆகும், இத்தனை படங்கள் வருமா? அதுதான் ஜனநாயகம். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ஜனநாயகத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் நிறைய பேர் அதில் பங்கு கொள்ள வேண்டும். நிறைய பேர் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு இணையதளத்தில் மட்டுமே இருக்குது. நான் கேட்கிறேன், எங்க ஊர்லங்க புதுக்கோட்டையில கிராமத்து சமையல் அப்படின்னு ஒரு படிக்காத ஒரு ஐயா 4 பேர் பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு ஒருத்த கத்துவான். பாத்தீங்கன்னா 10 கோடி நீங்க வேணா எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் முதல் முதலாக கோல்டன் குரூப் வாங்கின அந்த அந்த இது அதுல அதுல என்ன கெடுதல் சொல்லுங்க? அவங்க படிக்காதவங்க. ஆனால் இந்த சோசியல் மீடியாவை கற்றுக்கொண்ட காரணத்தினால் பல கோடி பேர் தமிழ்நாட்டு சமையல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 10 ஆடை ஒன்னா வெட்டுறாங்க, 1000 முட்டையை ஒன்னா போடுறாங்க, எல்லாவற்றையும் கடைசியாக அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ஏராளமான வருமானம் வருது. இதை பார்த்து கொண்டிருந்த கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ராகுல் வந்தபோது அவரை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல பார்க்க வச்சாங்க. அவங்களுக்கே ஆச்சரியம், ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய புகழ் வருது? சமூக வலைதளத்தால் வந்தது. அது நன்மைக்கு பயன்படுமானால் பயன்படும். சில பேர் எப்பொழுதும் போல, அது சமூக வலைதளத்தின் தவறல்ல, அதற்கு முன்பும் இருந்தது போல, நீங்க புராணங்கள்ல கதைகள்ல காவியங்கள்ல எதுல உங்களுக்கு குற்றம் இல்லாமல் இருக்கு, குறை இல்லாமல் இருக்கு, அதை தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு, மிஞ்சும் அஞ்சும் கூட இருக்குமுன்னா அதுவும் கூட டவுட்டுனா பட்டுக்கோட்டை. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நாம் வாழ்கிறோம். அதற்கு விழிப்புணர்வதற்கு எல்லாரையும் பங்கு கொள்ள வைக்கிற, எல்லாருக்கும் கிடைக்காத ஜனநாயகத்தை கிடைக்க வைத்திருக்கிற சமூக வலைதளம் ஆரோக்கியமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதை இன்னும் கூடுதலாக திருத்த வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஓரளவு படித்தவர்களுக்கு உண்டு. அதை செய்தால் அதனுடைய பலன் நிச்சயமாக இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே நல்ல திசையில் திருத்தும். அதுதான் அறிவியலின் வெற்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் முத்துநிலவன். நிறைவா தன்னுடைய கருத்தை சில நிமிடங்களில் முன்வைக்க இயக்குநர் திரு